வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான மணமான உளுந்து தக்காளி சட்னி தாங்க செய்ய போகிறோம். இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி, தோசை, ஆப்பம், பணியாரம், களி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. சப்பாத்திக்கும் கூட தொட்டுக்கலாம். இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சட்னிக்கு வதக்க 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உருண்டை மல்லி. நல்லா வறுபடட்டும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது கூட உளுந்து சேர்த்துக்கலாம். 100 கிராம் உளுந்து எடுத்துருக்கேங்க, வெள்ளை உளுந்து. நீங்கள் கருப்பு உளுந்து, அரை உளுந்து எடுத்துக்கிட்டாலும் சரியாக இருக்கும். உளுந்து நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 6-7 பூண்டுப்பல், 10-15 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாங்க. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா சின்ன வெங்காயத்தை தவிர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காய பூண்டு வதங்கிடுச்சுங்க. இது கூட காரத்துக்கு 5-6 வரமிளகாய், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ வரமிளகாய் வதங்கிடுச்சு. இது கூட மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்துருக்கோங்க. இந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடாரிச்சுங்க. மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடுச்சுக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த உளுந்து சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் லேசாக தருதருப்பாக தான் இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்திருக்கேன். இதில் தாளிதம் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சுடாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரியது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்து. இது கூட சிறிதளவு கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேன். இந்த சூட்லேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இந்த தாளிதத்தை சேர்த்துக்கலாங்க சட்னி கூட. இப்போ அருமையான சுவையில் சத்தான மணமான உளுந்து தக்காளி சட்னி செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.